கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் நிலை உணர்ந்தவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்க முடியுமா? புள்ள பெற்றுட்டு அம்மா தானே நீங்கள், கடைசி வரைக்கும் நடுவில் எப்போனா அம்மா இல்லாமல் ஆகிடுவீங்களா? என்ன ஆகிடுவாங்களா? அவ்வளோதான், மகப்பேறு முடிஞ்சிச்சு. அப்பா வேணா சொல்லிடலாம் நான் இல்லைன்ட்டு, அம்மாவில் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, அதனால தான் ஞான பெற்றவங்களாம் தாய் உள்ளம் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. தாயுமானவர் அப்படி தான் சொல்லுவாங்க, தந்தையானவர்லாம் சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க அனுபவத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்க, அதனால் அவங்கள என்ன சொல்கிறது இல்லை, தந்தையானவர் அப்படிலாம் சொல்கிறது இல்லை, தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா பிள்ளை பெற்றுட்டாங்கன்னா அம்மா தான் கடைசி வரைக்கும். இடையில் பிள்ளை பிள்ளைக்கு அம்மாவுக்கும் சண்டை வந்ததெல்லாம் தனித்தனியாக போயிடலாம், அம்மானா தான், அம்மா தான். கடவுள் நிலை உணர்ந்தால் உணர்ந்தது தான், உணர்ந்துட்டா கேள்விப்பட்டோம், தகவல் அறிவாக வச்சுருந்தோம்னா மந்திரவும் மாற்றிப்போம். தகவல் அறிவாக ஒன்று வச்சுங்கிறேன்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன பண்ணுவோன்னா அப்பப்போ மாற்றிப்போம். ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவார் சிவகலன்னுவார், இன்னொருத்தர் இருட்டாகுதுன்னுவார், இன்னொருத்தர் யங் எண்ணுன்னுவார், ஒருத்தர் ஜோதின்னுவார், ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அனுபவம் ஆகிட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. வெற்றிடம்னா வெற்றிடம் தான், சூன்யம்னா சூன்யம் தான், நிகரற்றதுன்னா நிகரற்றது தான். அங்கேயும் அண்ணாதபடி எங்குமோ ஆனந்த பூர்த்தியாகினா ஆனந்த பூர்த்தியாகி தான், மாற்ற மாட்டீங்க. அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒரு கால் இதை கூட நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு சாமியார் கிட்ட போகிறீங்க, ஒரு ஏதோ பில்லி சூன்யாவெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கட்டுறாரு, முட்டையை பறக்க விடுறாரு, இல்லை எலுமிச்சம் பழத்தை நடக்கு நகர விடுறாரு, திடீர்னு யானை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பொம்மையை நம்புறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுபவிச்சிட்டிங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்பு இல்லை. சில பேர் அனுபவத்தை தேடி இருப்பாங்க, சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பட் நான் சொல்கிறத ஒத்துக்க முடியாத மாதிரிலாம் இருக்காது. கடவுள் எங்குமா எல்லாத்திலுமா இருக்கிறாரு, அது வெற்றிடமாக எல்லாத்துலேயும் பறந்துருக்குது, அண்ட சராசரமும் அவனுக்குள்ளே அடக்கம். ஒத்துக்க முடிஞ்சா பாருங்கள், எல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஒத்துக்கினாலும் தப்பு இல்லை, உங்கள் இஷ்டம். ஆனால் என்ன பண்ணலாம், அனுபவிச்சுட்டா அதுக்கெல்லாம் நம்ம இஷ்டம்தான், மாற்ற முடியாது. கொள்ள பிறந்தது நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.